தமிழ்ச்சங்கு ஒருவருக்கு வணக்கம். இந்திய ஊர்பாடு சுற்றுலாம் வாங்க நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணம் பருத்துறையில் இருக்கிற தெருமூடி மடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இன்று இலங்கையில் எஞ்சியுள்ள ஒரே ஒரு தெருமூடி மடம் பருத்துறையில் காணப்படும் இந்த மடம்தான். இந்த மடமானது 1898 1901 வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்த பிராமண வைத்தீஸ்வர குருக்களின் தகப்பனாரான பஞ்சராட்சர குருக்களால் அவர்களால் அமைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த தெருமூடி மடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, பருத்துறையில் இருக்கிற தும்பல ரோட்டில் சிவங்கோயிலுக்கு முன்னுக்கு வீதியின் குறுக்காலை அமைச்சிருக்கணும். இது தெருமூடி மடம் என்று சொல்கிறதுக்கு காரணம் வந்து தெருவை மூடி அமைக்கப்பட்ட மடம் என்றால்தான் இப்படி இந்த பெயர் வந்தது. இந்த மடம் வந்து ஒரு 280 வருஷத்துக்கு மேற்பட்ட மடம். இதே ஒரு குருக்களாக்கள் அதுதான் பராமரித்து வந்தது. இப்போதான் தொண்ணூறு திணைக்களம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு அழிவடைஞ்ச நிலையில் வந்து சிறு சொந்தியம் ஒரு 12 லட்சம் ரூபா செலவழிச்சு அதை வந்து திருப்பி வச்சிருக்கு. அவங்க பயன்பாடு முந்தையும் அந்த கொஞ்சம் சிரங்கம் வந்து அதில் இழப்பாறிவிடும். இப்போதான் தொடர்ந்து நடக்குது. ஆனால் யாழ் மாவட்டத்துலேயே 11 மடம் இருந்தது. யாழ் மாவட்டத்துக்கு இல்லை, இப்போ ஒரு நாள் இல்லை அழைஞ்சிட்டு அது நான் இருக்கிற அந்த முந்தி அந்த கிட்டத்தட்ட பஸ் வந்தால் தானே, அந்த பஸ் வந்த காலத்தில் அந்த மெயின் ரோட்டில் இருந்த மடங்களை மீன்பக்கம் கலகலாட்டி விட்டது. அது கீழ்ப்பகை நிறங்க கலட்டி கொண்டு போச்சு. இப்போ அதில் விடாமே அந்த மடம் இல்லை. இது மட்டும்தான் இருக்குது இங்கே மாவட்டத்தில், இது மட்டும்தான் இருக்குது. இதை அடியாமல் பாதுகாத்து கொண்டுங்க. இப்போ தொல்பொழுது தினைக்கெல்லாம் தாரப்படுத்திருக்காது. அதுலேயே அந்த இதில் வந்தால் நாங்கள் அமைப்போல் பிடிச்சி திருட்டி கிட்டி பெருசாக வச்சுருக்கோம். இப்போ இந்த இரவில் வந்து தங்குறாக்கள் தங்குகிறோம், பகலில் வந்து இழப்பாடுறாக்கள் அதெல்லாம் பாதிக்கிறோம். மற்றது இது முந்தி ஒரு குருக்களாக்கள் இந்த இதெல்லாம் இருந்தது, இதில் பக்கத்தில் ஒரு மடம் இருந்தது. இப்போ இது தொல்பொழுது தினைக்கெல்லாம் எடுத்தோம். இதெல்லாம் ஒரு அந்த காலத்துலேருந்து அந்த கல்லால் பொழிஞ்சி கட்டினது சிமெண்டில் கட்டையில். இப்போ அப்புறம் அந்த மேலால் டேமேஜ் வந்த அப்புறம் கட்டியிருக்கிறோம். அதுக்கு முன்னே கல்லில் பொழிஞ்சு கல்லில் பொழிவு பொழிவு கிடக்கல. அதில் முந்தி ஒரு இது கிடந்தது ஆவரஞ்சி கல், மாட்டு தண்ணி வைக்கிற தொட்டி, அந்த தொட்டி அதை எடுத்து அதை வெந்தி இப்போ அடுத்து வச்சது ஆனால் போட்டு மற்ற ஆவரஞ்சி கல்லுன்னு இருக்கும். அந்த மாடு தண்ணி குடிச்சு உறங்கிறாரு. மற்ற இந்த சூழ்நிலை வாங்கல அதில் இருந்தது. அப்படி ஒரு 180 வருஷத்துக்கு முற்பட்ட மரம். வந்து ஆரம்ப காலத்தில் வீதி போக்குவரத்து மற்றும் வேலை போராக்கள் அப்படி இப்படின்னு போராக்களுக்கு இழைப்பாடுறதுக்காண்டி தான் கட்டப்பட்டது. இந்த மாட்டு வண்டி சவாரி செய்கிறார்களுக்கு அந்த மாட்டுக்கு தண்ணி ஆடுறதுக்குன்னு கண்டு. ஆனால் ஆரம்ப காலத்தில் அதுக்கு கண்டாலும் உப்பையும் அதே மாதிரி தான் போய் வர எல்லாருக்கும் முளைப்பாடுறதுக்குமாவும் சரி இரவில் தங்கி போகிற மடமாவும் இருக்குன்னு சொல்லி நம்ம கந்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250 வருஷம் பழமையான இந்த கட்டடம் வந்து இலங்கையிலே தனித்துவம் வாய்ந்த கட்டமாக காணப்படுது. திராவிட கட்டக்கலையின் பாணியில் அமைக்கப்பட்ட இந்த கட்டடம் 35 அடி நீளமும் 34 அடி அகலமும் கொண்டது. மொத்தமாக 16 தூண் ஒரு சுண்ணாம்பு கல்ல அலங்காரமாக செதுக்கி அமைக்கப்பட்டதான் இந்த மண்டபம். இந்த தெருமூடி மடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயும் இந்த மடம் ஆரம்பத்தில் அமைக்கிறதுக்கு யார் யார் உதவி செய்யணுமோ அவை இந்த பெயர் தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இது இழைப்பாடுறதுக்குன்னு அமைக்கப்பட்டாலும் பிற்பட்ட காலத்தில் மக்கள் ஒன்றிணைகிறிடம் கூட்டம் நடக்கிற இடமாக தான் காணப்பட்டது. 16, 17, 18 நூற்றாண்டுகளில் இலங்கையில் கூடியான கட்டடங்கள் கனவிடங்கள் அமைக்கப்பட்டது. அப்படி அமைக்கப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு இலங்கையில் குறிப்பாக வடமாநிலத்தில் இருக்கிறது இதை உண்டு தான் கூறப்படுது.
இன்னொரு ஊர்வாடி சுற்றுலாமாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இங்கு விடைபெறுவது வி எஸ் சிந்து.